சென்னை பாளையங்கோட்டை சிறையில் உயிரிழந்த நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் உயிரிழந்த முத்துமண குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் உயிரிழந்த முத்துமனோ என்பவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரண உதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள எம செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். நந்தினி, விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உயிரிழந்த முத்துமனோ என்பவரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் பூலம் குருவட்டம் பூலம் பகுதி 2 கிராமம் கருணாநிதி தெரு வாகைக்குளம் என்ற முகவரியில் வசிக்கும் பாவநாசம் என்பவரின் மகன் முத்துமனோ, வயது 27 மதிக்கத்தக்க இவர், கடந்த 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிகழ்வு தொடர்பாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த முத்துமனோ என்பவரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், உயிரிழந்த முத்துமனோ குடும்பத்தினரின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவரது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க தமிழக முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திற்கு காரணமான பாளையங்கோட்டை சிறைச்சாலை பணியாளர்கள் 6 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், தற்போது வழக்கானது குற்ற புலனாய்வு பிரிவு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது எனவும், விசாரணை முடிவின் அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்த முத்துமனோ என்பவரின் குடும்பத்தினருக்கு அவரது குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் தற்போது உறுதியளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.